Kill them with your success, bury them with your smile. வம்சி டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்ச வாரிசு படம் மிகப்பெரிய அளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பண்ணிச்சு, பிளாக் பஸ்டர் ஹிட்டும் அடிச்சிருச்சு. ஸோ இந்த படம் இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா தியேட்டரில் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து சூப்பரான ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. என்னன்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாரிசு படம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய வம்சியை வந்து நம்ம தளபதி கூப்பிட்டு எங்கே நீங்களே எனக்கு இன்னொரு படமும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு கொடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வம்சி வந்து சில ஆடியோ லான்ச்செல்லாம் சொல்லியிருந்திருப்பார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு தளபதி விஜய் வந்து இன்னொரு படத்துக்கான வாய்ப்பு கொடுப்பாரு மறுபடியும் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது உண்மையாயிருச்சுன்னே சொல்லணும். ஏன்னா 300 கோடிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதனால் இவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறதுல தப்பே இல்லை அப்படின்ட்டு தளபதி பார்த்திங்க அப்படின்னா இந்த முடிவை எடுத்திருக்காராம். ஸோ நெக்ஸ்ட் படம் வம்சி விஜயை வச்சு எப்படி எடுப்பார், இதே ஜானரில் எடுப்பாரா இல்லை ஆக்ஷன் ஃபிலிமாக எடுப்பாரா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா தளபதி 69 வந்து பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. வம்சி டைரக்ஷனில் 68 பார்த்திங்க அப்படின்னா அட்லி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 69 வந்து நம்மளுடைய வம்சி தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது அன்அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இது உங்ககிட்ட நான் கேட்குற க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, நம்ம வம்சி வந்து நம்ம தளபதி எகெயின் பண்ணுறதுல உங்களோட ஒபீனியன் என்ன, கருத்து இவர் நல்ல மறுபடியும் பண்ணுவாரா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.